ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஊருக்கு கிளம்ப போகிறோம். திருநெல்வேலிக்கு எங்கள் நேட்டிவில் ஒரு மேரேஜ் ஒன்று, எங்களுக்கு ரிலேஷன். ஸோ அந்த மேரேஜ்க்காக ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கோம். ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணோம், கிடைக்கல. ஸோ பஸ்ஸு தான், அதனால் ஸ்லீப்பர் போட்டிருக்காங்க. எங்களோட ஹாப்பி ஜேர்னியை பார்க்கலாம் வாங்க. எல்லாரும் ஊருக்கு கிளம்பியாச்சு. கிளம்பியாச்சு ஊருக்கு வாங்க. இங்கே நாங்கள் இருக்கிற ஏரியாவில் இந்து கோயில் திருவிழாங்க, அதனால தான் அந்த லைட் செட்டிங்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் ஊரே ஜெகஜோதியாக இருக்குது பாரு. ஆட்டோ வந்தாச்சு. ஸோ ஆட்டோவே இப்போ ஏறி கிளம்பலாம். சாப்பிட போயிட்டுருக்கோம். இன்னும் ஹாஃப் அன் அவர் இருக்குது பஸ்ஸுக்கு டைமிங். ஸோ அதனால் நல்ல கடையை பார்த்து ஏதாவது சாப்பிட்டுட்டு கிளம்பிடலான்னு போகிறோம். எங்கம்மா போகிறோம்? எந்த ஊருக்கு? அப்படியா, எதில் போகிறோம்? ஹோட்டலுக்கு வந்து தோசை சாப்பிட்டுருக்கோம். அவள் தோசையை சாப்பிடல, முட்டை எங்கே சாப்பிடுவா? ஆ ரியா, முட்டை சாப்பிடலையாம்மா? சூடாக இருக்கும், பார்த்து சாப்பிடுங்க. என்ன பாப்பும்மா பண்ற, நல்லா இருக்கா? சாப்பிடுங்க. சீக்கிரம் பஸ் வந்துட போகுது, டக்கு டக்குன்னு சாப்பிட்ருங்க. ஊதி சாப்பிடுமா, சூடா இருக்க போகுது. பாப்பா கிட்ட கொடு. பாப்பா, யார் உனக்கு சேர் போட்டாடா? நானே போட்டேன். நீயே போட்டுக்கிட்டியா? பேக்கில் எடுத்து சேர் மாதிரி யூஸ் பண்ணி பார்த்தா. நாங்கள் புக் பண்ண பஸ்ஸு வந்துடுச்சு, அங்கே வெயிட் பண்ணுது எங்களுக்காக. ஒண்ணு
ஸ்லிப்பர் எடுத்து ஓரம் வை பக்கம் முதல்ல. படுத்துட்டு வரலாங்க, பேக் பெயின் வந்துடும். கேட்டு பாருங்க, இல்லைன்னு சொன்னாங்கன்னா உட்காந்துக்கோங்க. பேபி நீ படுத்துக்கூட, அப்போ ஓரமாக உட்காந்து டிராயிங் ஏதாவது பண்ணுங்க, இன்னும் உட்காந்துக்கோங்க. ஓரமா ரிஷம் பண்ணிப்போ. படுங்க. படுத்து கூட தங்கம் என் சொல்ல மேடம் தான். நானா தள்ளி படுக்க, படு கீழே விழுந்துருவா மம்மி. அப்புறம் அப்படியா? அது விட்டு விட்டு விட்டு, அதெல்லாம் டச் பண்ண கூடாது ரிஷுமா. ஜாலியா இருக்கா செல்ல குட்டி? படிக்க சண்டை வச்சுக்காங்க. என்ன தொல்லை பண்ணிடுவாங்க, அதனால நேத்து வாங்கி கொடுத்தேன். இந்த மாதிரி நம்ம எங்கேயாவது வெளியே போகும்போது பிள்ளைங்களுக்கு கலர் புக்கும் ட்ரெயின்ஸு ஸ்கெட்ச் இந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டா அவங்க ஜாலியாக அதில் மைண்ட் டைவெர்ட் ஆகிடும். அதனால அவங்க நம்மளும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கும் எங்கே டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அவங்க எவ்வளோ அழகாக அடிக்கிறாங்க. அவங்க அக்கா குறித்து கொடுத்துட்டாங்க, எந்தெந்த இதுக்கு எது இது அடிக்கணும்ட்டோ அதே மாதிரி கரெக்டாக உள்ளேயே அடிக்கிறாங்க. கைக்கு யார் அடிப்பா? ரெண்டு கைக்கு. அதுக்கு இதுதான் ஃபேஸ் கலர் தான் அடிக்கணும். இந்த கலர் தான் அடி. ஆமா ரெண்டு கைக்கும்.
படுத்துக்கிறியாடா? டோர் கொஞ்சம் ஓபன் பண்ணா, கொஞ்சமா ஓபன் பண்ண, நிறைய ஓபன் பண்ணா குளிரும். மழை டைம் இருந்தா ஏசி பஸ் புக் பண்ணலாம். உங்க அப்பா குளிர் நடுங்கிடும், தாங்க மாட்டேங்குது, அதுக்காக தான் அப்பா புக் பண்ணலாம். அக்கா இதுக்கு மஞ்சள் கலர் தானக்கா? ஆமா ஆமா. எஸ்கே அவ்வளோதான், லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. பாப்பா தூங்குவோம் நம்ம. எல்லாருக்கும் பாய் சொல்லிடு, குட் நைட் சொல்லிடு. குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் பார்ப்போம். கிட்ட ரீச் ஆயிட்டு அந்த பஸ்லேருந்து இறங்கியாச்சு. மணி என்னங்காவது 6:30 வந்து இறக்கி வைப்பாங்க. கொஞ்சம் தூங்கினியா பாப்பா? தூக்கம் மட்டும்தான். நல்லா தூங்கினியா? நீங்க மட்டும் தூங்கவே இல்லை, விடிய விடிய போன் பண்ணிட்டு இருந்தீங்களா? சிரிக்கிறீங்க. ஆட்டோ வந்தா சாட்டோட ஏறுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் எங்களுடைய குட்டி வீடு எங்கள் ஊரில் இருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும் பழைய வீடு வித்துட்டோம்னு சொல்லிட்டு. அதனால் நாங்கள் வந்தால் போனால் இருக்கிறதுக்கு இது போதுமான அளவு எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னும் எதுவுமே நாங்கள் அசம்பிள் பண்ணவே இல்லை சரியாக. எதுவுமே குட்டியாக கிச்சன் அப்படியே ஒரே ரூமில் ஃபுல்லாக அங்கிருந்து அப்படியே அட்டாச்சிங் பார்த்தோம். இயர்லி 2 times 1 times தான் வரும். ஸோ அதனால் எங்களுக்கு போதும்னு சொல்லிட்டு சுற்றி ஒரே பனைமரமாக தான் இருக்கும். நல்லாயிருக்கோங்க இங்கே வந்தனா, எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது. ரிலாக்ஸாக நேச்சுரலாக பார்க்கும்போதுலாம் எங்கள் அப்பா பொண்ணுலாம் போய் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்ன இருக்குது இது, திருவிழா டைமில் வந்தோன்னா இங்கெல்லாம் தண்ணி ஓடும், அங்கே தான் குளிப்போம், செம்மையாக இருக்கும். அடுத்த டைம் வரும்போது எல்லாம் காமிக்கும். என்ன வேலை நடக்குங்க? சின்ன
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஊருக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணணும். ஸோ மேரேஜ் ஃபங்க்ஷன் அடுத்த வீடியோ வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய், இன்னொரு வீடியோவை சந்திப்போம்.